ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆக்குப்பரை இன்றைக்கி நம்ம நம்ம ஆக்குப்பரை சேனலில் பீக்கங்காய் தோல் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி பீக்கங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் தக்காளி வெங்காயம் வரமெளகாய் இது தேவை இப்போ அடுப்பில் கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் சீரக மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் வரமிளகாய் ரெண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா குக் ஆகட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ பீக்கங்காய் தோலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் பீக்கங்காய் தோல் நல்லா குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜரில் போட்டாச்சு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நான் தாளிச்சிக்கிறேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறேன் தாளித்து கொட்டியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதாங்க நமக்கு தேவையான பீக்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபுளான ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஆக்குப்பறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்